தம்பிகளா தங்கச்சிகளா, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். கேமா? மலை இருக்கார்ல, ஃபாரினுக்கு போறாரு படிக்க, அதை பத்தி நீங்க? ஆமா ஆமா, போனாரு பார்த்தேன் நானு. வருது வருது, இடை தேர்தல் வருது. என்டிக்கியோட முதல் வெற்றிய விக்ரவாண்டி தான் தருது. நம்ம கிட்ட காடு இருந்தா புடிஞ்சிருவானுங்க, நிலம் இருந்தா பறிச்சுக்குவானுங்க, படிப்பா மட்டும் எடுக்க முடியாது. மலை என்டிக்கே வேட்பாளர் பேரு அபிநயா, அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க கடமையை செய்வாங்க. திறமையா முழுமையா? இத்தனைத்திலயும் உள்ள விட்டு விட்டு தான் கொடுப்பியா? அப்படியே வாயில போடுங்க சார். இதெல்லாம் உள்ள விடுற மாதிரி கையை நீ எதுல விட்டுருந்த? நீ காசு வாங்கி ஓட்டு போட்ட செஞ்சிருவாங்க உன வச்சு. தம்பிகளா தங்கச்சிகளா, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். கேமா? நெய்தல் படையில சேர்றதுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணும்ல? என்ன கராத்தேவா குன்ஃபுவா? மூச்சு பயிற்சி, வாயில் தள்ளி மூச்சு பயிற்சி பண்ணிடுவோமா? நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு நமக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து சிரிக்காமலே இருக்கணும். சிரிக்காமல் இருக்கணும்தான் ஒரு மிகப்பெரிய போர் வீரர் அப்படின்னு சொல்கிறான். வேட்பாளர் பேரு அபிநயா, அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க கடமையை செய்வாங்க. திறமையா முழுமையா? எண்டிக்கைக்கு கிடைச்சிருச்சு மாநில கட்சி அங்கீகாரம், விக்கிரவாண்டி தருது முதல் முதல் அதிகாரம். யங்ஸ்டருக்கு பிடிச்சதுக்கு மைக்கு, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நம்ம சின்ன மைக்கு. ₹500 ஆசைப்பட்டு போடுறீங்க ஓட்டு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வைக்கிறாங்க பாரு. உங்களுக்கு வெற்றி வந்துருச்சு. இடைத்தேர்தல் மச்சி, நீ காசை வாங்கி ஓட்டு போட்டா செஞ்சிருவாங்க உன வச்சு. இடைத்தேர்தல் தொகுதிதான் விக்கிரவாண்டி, வழக்கம் போல ஓட்ட போட்டா வித்திரவாண்டி. வழக்கம் போல ஓட்டு ஓட்டு போட்டா விலைவாசி ஏறும். அண்ணன் மட்டும்தான் வின்னு, அண்ணன் மட்டும்தான் இந்த போட்டியில வின்னு. சிரிக்கலையா? நீ அப்ப வின்னு, ரெண்டு பேரும் அவுட்டு. இல்ல தண்ணியை குடிச்சிட்டேன், நீங்க என்ன பயிற்சி வேணும்? போமா? அந்த வாசி வரிய கேட்டீங்களா? இளைஞர்களுக்கு பிடிச்சது கேட்டு எம்மு, தம்பிகளுக்கு பிடிச்சது மைக்கு. என்ன இது லாஜிக்கு? அப்புறம் வந்தது வந்துட்டானே, இதே மாதிரி நீனு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கேட்டு போகலாம். இனி கேட்டாக்கா இடைத்தேர்தல் வேணாம்னு சொல்லுவேன். எதுக்கு இடைத்தேர்தல்? மக்கள் வரிப்பணம் தண்ட செலவு எதுக்கு இடைத்தேர்தல்? நான் ஒரு யோசனை சொல்லவா? உலகத்திலேயே யாருமே பின்பற்றாத ஒரு யோசனை. முதல் ஜெயிச்சவன் ராஜினாமா பண்ணிட்டோன்னு அதை தவறிட்டாலோ, ரெண்டாவது ஜெயிச்சவன் அந்த இடத்துல உட்கார வையே. என்ன பிரச்சனை உனக்கு? ஆனா இது எப்படி நான் கரெக்டா இருக்கும்? ஏய் என்ன, பல இடங்கள்ல நம்ம ரெண்டாவது வரோம்யா, சரி இப்படியா உள்ள போயிருவோம்ல? இப்ப முதல் ஜெயிச்சவன் இல்லைன்னா ரெண்டாவது ஜெயிச்சவன் வர்றான் அப்படின்னா, ரெண்டாவது ஜெயிச்சவன் போயிட்டு முதல் ஜெயிச்சவன் போட்டி தள்ளிட்டு இவன் முதல்ல வந்துட மாட்டானா? ஒரு முதல் கேள்வி போலாம் சார். இப்ப தளபதி இன்னைக்கு இரண்டாவது கட்டமா பரிசு எல்லாம் குடுக்கறாரு,
அவர் முதல் நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு அரசியல்வாதிகளில் நிறைய பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்க, படிக்காம அரசியல் வந்துட்டாங்க, மோசமாக இருக்காங்க. சில அரசியல்வாதிகள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. படித்தவங்க அரசியலுக்கு வேணுமா வேணாமா சொல்லுங்க, வேணுமா வேணாமா உங்களுக்கு படித்த படிக்காத அரசியல் வேணுமா அப்படி இப்படி பேசி இல்லை அப்படி கேட்டிருக்காரு. படித்தவங்க தான் அரசியல் வரணும், ஏன் படிக்காதவங்களாம் வந்திருக்கீங்க என்னென்னமோ பேசியிருக்காரு சார். இல்லை அவர் அப்படி சொல்லியிருக்காரு, சில அரசியல்வாதிகள் பொய் சொல்கிறாங்களாமே. கை அந்த பக்கம் காட்டி பேசுவா, அரசியலுக்கு படிச்சவங்க இல்லைன்னு சொன்னாரா அவரு? ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காரு, படிச்சவங்களே அரசியல் இல்ல என்னதான் பண்றாங்களோ அப்படி இப்படி நின்று சொல்லாதப்பா. என்னப்பா நீ அவரு வந்து படிச்சவங்க தான் சொல்லியிருக்காருப்பா. அவரு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நான் வந்து சார் இப்ப விக்ரவாண்டியில உங்க எலக்கட்சி நிக்கல, இந்த சூரியன் கட்சியை சேர்ந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா எலக்கட்சியோட ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறாரு. அப்படி இந்த பக்கம் மாம்பழம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எலக்கட்சி தொண்டர்கள் எல்லாரும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்றாங்க. அப்படி அண்ணனை போய் பார்த்தோம்னா அண்ணன் ஏன் சித்தப்பா ஓட்டு எல்லாம் எனக்கு தான் அப்படின்றாரு. யாருக்கு சார் உங்க ஓட்டு? ஏன் சார் சார் ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் பிடிஎம்மா இருக்க முடியும். இப்ப பாருப்பா நான் என்ன சொல்றேன், நானு நம்ம ஓட்டு வந்து யாருக்கும் கிடையாது, புரியுதா? யாருக்கும் நம்ம ஓட்டு கிடையாது, அவ்வளவுதான். நீங்க நிக்கணும், இல்லனா உங்க தொண்டர்களை உங்க சிறந்த தலைவர் யாரோ நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். இது என்ன நீங்களும் ஓட்டு போடாதீங்க நானும் நிக்க மாட்டேன் அப்படின்னா எலெக்ஷனை புறக்கணிக்கிறீங்கன்னா இப்போ ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றக்கூடாதா? அந்த மாதிரிலாம் நான் சொல்லலப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஓட்டு யாருக்கும் கிடையாது, அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. நம்ம கிட்ட காடு இருந்தா புடிங்கிருவானுங்க, நிலம் இருந்தா பறிச்சுக்குவானுங்க, படிப்ப மட்டும் எடுக்க முடியாது மலை, அதனால நல்லா படி சரியா. ஃபாரினுக்கு வேற போக போற அந்த கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்துடாத, பாத்துக்க எல்லாரத்தான் பார்த்து பார்த்து நல்லா படிச்சுட்டு வாப்பா சரியா. அப்புறம் வந்து நான் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், அது அது நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. நன்றி நன்றி சார். அப்புறம் எதுக்கு இதை நீ எடுத்துட்டு வந்த? போ அதான் நானான்ட்டாங்களே போ. கமான் மேடம் கமான். ஹலோ மிஸ்டர். ஆ சார் கித்னா பிளேட்? நை நை ஃபுட் சேஃப்டி பிட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெகநாதன் வந்திருக்கு. அது என்ன? ஏ உருளைக்கிழங்கு எடு. ஆலு ஆலு சார். அது என்ன? ரசம் சார் எடு. அது என்ன? புளி தண்ணி சார் எடு. அது என்ன? பூரி சார். பூரி தெரியாதா சார்? இதெல்லாம் எப்படி கொடுப்ப மக்களுக்கு? எப்படி பூரி என்ன சார் இத்தனைத்திலயே உள்ள விட்டு விட்டு தான் கொடுப்பியா? அப்படியே வாயில போடுங்க சார். இதெல்லாம் உள்ள விடுற மாதிரி கையை நீ எதுல விட்டுருந்த? கை இங்கதான் சார் போச்சு. நான் எதுவும் ஹைஜீனிக் சார். சாப்பிடுறீங்களா? இங்க பாருங்க எல்லாமே அன்ஹைஜீனிக்கா இருக்கு, அடர் கிரீனா இருக்கிறத சாப்பிடாதீங்க. உருளைக்கிழங்கு பிசு பிசுன்னு கெட்டு போயிருக்கு, அது புளி தண்ணியே கையை விட்டு கிண்டி எடுக்கிறாங்க. பூரி மிஷின்ல பவுல் பண்ணதான் ரவுண்டா இருக்கு, எந்த எண்ணெயில சமைச்சதுன்னு தெரியல. இதெல்லாமே அன்ஹைஜீனிக். அது எடுங்க. இதெல்லாம் இனிமே அலௌட் இல்ல, புரிஞ்சுதா? சீக்கிரமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் கீழே கொட்டுங்க. சார் இப்போ எதுக்கு நீங்க இத பண்றீங்க? நான் தெரிஞ்சிக்கலாமா? எனக்கு எந்த இடத்துலயுமே சுத்தம் மட்டும் தான் முக்கியம். அன்ஹைஜீனிக்கான பொருள் எதை பார்த்தாலும் நான் உடனே அண்ணா டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். ஓகே சார். ஸ்போர்ட்ஸ் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெகநாதன். இதை நான் பாராட்டுறேன் சார். இங்க வந்து இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களே, ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் பண்ணிருக்கீங்களா? அது முடியாது, அது கஷ்டம். அங்க உள்ள அலௌட் இல்ல. இல்ல இந்த ஒயின் ஷாப் அவ்வளோ குடி அங்க போய் தான் பண்ணுங்க. அது ஆல்ரெடி தரம் பார்த்து தான் வருது, அங்க ஒயின் ஷாப் போட்டு சரக்கு டெஸ்ட் பண்ண முடியாது. அங்க ஒரு பார் நடத்துறாங்கல்ல, அங்க வந்து அந்த சைரிஷ்க்கு வீணா போன மீன் வீணா போன சிக்கன் எல்லாம் கொடுக்குறாங்க, அங்க போய் எங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா சார்? அந்த பார் எல்லாம் கவுன்சிலர் புருஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கு, உள்ள போனா ஆள் வச்சு அடிப்பாங்க.
பெரிய இடத்தெல்லாம் தொட மாட்டீங்க. சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை எங்களை மாதிரி பொழைக்க வந்தவங்க 200-300 சம்பாதிக்கிறவங்கட்டு தான் அவங்க பவர் காட்டுவீங்களே. இதுதான் இரும்புக்கரம் கொண்டு அடங்குவோம். நீ உடனே காலி பண்ணி நீ என்ன ரூல்ஸ் பேசுற? ஒட்டுமொத்த மெரினாவும் சீஸ் பண்ணுவோம். இப்போ நான் காலி பண்ணிடுறேன், எங்களுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணி. அது எங்க கவலை இல்லை, நீ நாசமா போ. சரி, உடனே கிளியர் பண்ண எல்லாத்தையும் பண்ணிடுறேன் சார். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெகநாதன் வந்துட்டு போயிருக்கேன்.